வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ வந்து திருச்செந்தூரில் ஒரு லாட்ஜில் இருக்கிறோம், தங்கம் விடுதி, ஒரு பெரிய லாட்ஜ். திருச்செந்தூர்லேயே ஒரு பெரிய லாட்ஜ். இப்போ ஃபுல்லாகவே நம்ம இப்போ வந்து 20 kW சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம இப்போ அதான் பார்க்க போகிறோம். லெஃப்டில் மேலே போய்கிட்டு இருக்கிறோம். இது வந்து திருச்செந்தூரில் உள்ள பெரிய லாட்ஜ். இங்கே ஒரு 20 kW டைரெக்டாகவே நம்ம ஈபியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 3 ஃப்ளோருக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நிறைய காற்று எல்லாமே இருக்கும், அதனால் இங்கே உள்ள ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் அந்த பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இடம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 20 kW இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப லோவாக பண்ணியிருக்கோம். எதுக்காண்டினா இங்கே விண்ட் வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் கஸ்டமர் எங்களுக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வச்சு பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கீழே வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர். இது இன்ஸ்டால் பண்ணி முடித்து இப்போ ஒரு அரவுண்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, நல்ல ஒரு ரிசல்ட்டு. அது எல்லாமே நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதோடய ஸ்ட்ரக்சரு, இக்கடத்தில் அதை சிவில் பண்ணியிருக்கிறது. அந்த ஆல்ரெடி எப்போவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா நீட்டாக இருக்குது பேனல், எப்போவுமே தொடச்சி அதை கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது திருச்செந்தூரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃபுல்லாகவே கால்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர். பேனல் வந்து இதில் வந்து HHV பேனல் யூஸ் பண்ணியிருந்தோம். பேனல் ஃபுல்லாகவே 20 இயர்ஸ் வாரண்ட்டி. எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அதோட வயரிங் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். என்னோடய வயரிங் ஃபுல்லாகவே ஏன்னா இது பக்கத்து பில்டிங், கொஞ்சம் கிராஸ் பண்ணி அடுத்த பில்டிங்க்கு நம்ம இதோட கேபிள் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். அதுக்கு கீழே டைரெக்டாக ஈபி ரூம் இருந்ததுனால ஸோ வயரிங் வந்து ஏசி அமைச்சிட்ருக்கு. ஸோ டிசி வயர் ஃபுல்லாகவே இங்கேருந்து டைரெக்டாகவே பைப் மூலயமா பில்டிங் கிராஸ் பண்ணியிருக்கோம். இந்த பைப்லைன் மூலயமா கொண்டு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இல்லை, இந்த சைட் பில்டிங்கில் இந்த கீழே கொண்டு போய் அந்த எதிர்த்தாப்பில் உள்ள ரூமில் உள்ளதான் இன்வெர்ட்டர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சில லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் இன்வெர்ட்டர் தெரியும், நாங்கள் ரெண்டு இன்வெர்ட்டர் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ அந்த இன்வெர்ட்டரை போய் பார்க்குறதுக்கு போகணும். இன்வெர்ட்டரோட எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க என்ன டீட்டெயிலாம். நம்ம இன்வெர்ட்டர் ரூம்க்குள்ள வந்துட்டோம். 10 kW ரெண்டு இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே எல்லாமே அந்த ரிஷப் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிஷப் இன்வெர்ட்டர் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்ட்டி. நாங்கள் எல்லா சைட்டுக்குமே ரிஷப் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், ரெண்டு டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், ரெண்டு இன்வெர்ட்டர். இதுவுமே அதே 10 kW இன்வெர்ட்டர் தான். நம்ம இப்போ இதில் வந்து இதோட ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்க்க போகிறோம். கரண்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட்டு 7 டேஸில் என்ன ப்ரொடக்ஷன் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக கஸ்டமருக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சில பிடிச்சில 4.5 தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆவரேஜ் யூனிட்டு. ஆனால் எல்லாமே 5 இயரோட கிராஸ் பண்ணி தான் அவங்களோட யூனிட் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. சில டயத்தில் க்ளவுடியாக இருக்கிற டயத்தில் மட்டும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே அபோவ் 5 யூனிட், பெர் கிலோவாட்டுக்கு அபோவ் 5 யூனிட் தான் இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே நாங்கள் ஆன்லைன் மானிட்டரிங்லேயும் கொடுத்துருக்குறோம், அவங்களும் மானிட்டரிங்கில் பார்த்துக்கிடுவாங்க, மேலேயும் வந்து பார்த்துக்கிடுவாங்க. ஸோ ரெண்டு இன்வெர்ட்டர்லேயுமே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதோடய ஹிஸ்ட்ரியை போய் பார்ப்போம். 51 யூனிட் லாட் 7 டேயில் பார்ப்போம். 50 யூனிட், 51 யூனிட், 36, 47, 53, 47.
ஸோ மேக்ஸிமம் யூனிட் வந்து அந்த 50 தான் கிராஸ் பண்ணியிருக்கு இயர்லி. இப்போ வந்து இதில் வந்து லாஸ்ட் 12 மந்த்ஸில் உள்ளதை எதை பார்க்கலாம், இது வந்து 1492 யூனிட், 3 மாதம் 2 மாதம் 1300 யூனிட்டு, 1000 யூனிட்டு, 1200, 1300, 1100. இப்போ எல்லா யூனிட்டுமே நீங்கள் வந்து இதுலேயே உங்களுக்கு லாஸ்ட் 12 மந்த்ஸு, லாஸ்ட் 10 இயர்ஸு எல்லாம் இதுலேயே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு, இங்கே வந்து மந்த்லி இபி, மாதத்துக்கு வந்து 20,000 ரூபா சேவிங் ஆகும். மாதத்துக்கு 20,000ங்கிற முடிச்சில் வந்து வருஷத்துக்கு வந்து 240,000 ரூபா சேவ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இதே மாதிரி சோலார் அன்கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ் ஏரியாவில் இல்லை ஃபேக்ட்ரியில் எதுலையாக பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.